Welcome student, class 12, physics, unit 4, example 4.15. A rectangular coil of area 70 cm squared having 600 turns rotates about an axis perpendicular to a magnetic field 0.4 Weber per meter squared. Rectangular coil area kuduthirukanga. In the magnetic field vandu indha mari poiterukke idhula irukkakoodiya turns vandu kuduthirukanga. If the coil completes 500 revolutions in a minute, and the coil vandu 1 minute la 500 revolution indha mari suttudun sonna, calculate the instantaneous EMS when the plane of coil is perpendicular to the field, parallel to the field, inclined at 60 degree with the field. இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும்போது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 60 டிகிரியில் இருக்கும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்ஐயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். கிவன் டேட்டா வந்து ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டில் இருக்குது, அதை மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்காக 10^-2 10^-2 போட்டிருக்கோம். டேர்ன்ஸ் வந்து 600 இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.4 வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைனா டெஸ்லான்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி வந்து 500 ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வந்து 500/60 அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம இன்ஸ்டன்டியஸ் இஎம்எஃப் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா வந்து ஜை ஈக்குவல் டு ஜை மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஜை மேக்ஸிமம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நம்ம என்பிஏ ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம். அப்போ என்பிஏ ஒமேகா, என்கிறது என்னது 600 டேர்ன்ஸு, பிங்கிறது 0.4 கொடுத்துருக்காங்க, ஏரியா அப்படிங்கிறது 70 இன்ட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து 10^-4 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த ஒமேகாங்கிறது நம்ம என்னன்னு பார்க்கணும். இது 2π அப்படிங்கிறது 2π ரேடியன்கிறது 360 டிகிரிங்கிறது. அப்போ 1 revolutionக்கு இந்த மாதிரி 360 ரவுண்ட் அப் பண்ணிச்சுன்னு சொன்னால், 500 revolutionக்கு 1 revolutionக்கு 2π அப்படின்னு சொன்னால், 500 revolutionக்கு 500 × 2π அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறது வந்து என்னது, அந்த ஆங்கிள் டிவைடட் பை டைம் அப்படின்னு போடுவோம். அந்த ஆங்கிள் வந்து 500 × 2π டிவைடட் பை டைம்ங்கிறது வந்து நமக்கு 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட் அப்படிங்கிறதுனால இந்த ஒமேகாவுக்கு நம்ம இதை எழுதுகிறோம். அதாவது 2 × 22 டிவைடட் பை 7 × 500/60 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இந்த 60யும் இந்த 60யும் கேன்சல் ஆகி 10 வரும். இந்த 7யும் இதையும் கேன்சல் பண்ணி இங்கே 10 எழுதுகிறோம். இந்த 10யும் இதை மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் ஆன்சர் வந்து 4 வரும். இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 42 வரும். இந்த 500 நம்ம வசதிக்காக 5 × 10^2 எழுதுகிறோம். அப்போ பேலன்ஸ் உள்ளது வந்து × 10^1 × 10^-4 அப்படின்னு வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 176 × 5 × இதெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் 10^-1 வரும். இது வந்து 3 + 3 - 4 போனால் -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் 880 டிவைடட் பை இதை 10 எழுதுகிறோம். இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 88 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த என்பிஏ ஒமேகா, என்பிஏ ஒமேகாங்கிறது நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஜை எம். அப்போ ஜை எம் ஈக்குவல் டு 88 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், வென் ஒமேகா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒமேகா டீனா என்ன அப்படின்னு சொன்னாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலரோட ஆங்கிள் டிவைடட் பை டி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஒமேகா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால், பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பட் ஆனால் பிளேனோட நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தான் நம்ம ஆங்கிள் பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல ஆங்கிள் இல்லைங்கிறதுனால நம்ம 0 அப்படின்னு போட்டோம்னா, அப்போ ஜை ஈக்குவல் டு ஜை எம் சைன் ஒமேகா டி. அந்த ஜைஎம் இங்கே வந்து நம்ம 88 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சைன் ஒமேகா டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சைன் 0 போடுவோம். சைன் 0 வந்து
0 ங்கிறதுனால anything multiplied by 0 equal to 0 னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் கேஸ் பார்க்குறோம். When omega t equal to 90 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 90 டிகிரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த பிளேன் வந்து பேரலலாக வந்து அமையுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிளேனும் பேரலலாக இருக்கும், ஆனால் நார்மல் வந்து இப்படி வானத்தை நோக்கி இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் தான் நம்ம ஆங்கிள் பார்ப்போம், அதனால ஒமேகா டி வந்து நமக்கு 90 டிகிரின்னு கிடைக்கிது. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சை எம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 88. இங்கே வந்து சைன் 90, சைன் 90 வேல்யூ வந்து 1. அப்போது ஆன்சர் வந்து 88 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக தேர்டு கேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், அது வந்து 60 டிகிரியில் இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த பிளேன் வந்து இந்த மாதிரி 60 டிகிரியில் இன்க்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பிளேன் வந்து இந்த தரையோடு இங்கே வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடு ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கும். சப்போ இது வந்து பேக் சைடு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் நார்மல். இப்போ இந்த நார்மலில் பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து 90 டிகிரின்னு காட்டுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பிளேனோட இது ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போ இது 60 டிகிரினா இந்த பக்கமும் 60 டிகிரி. அப்போ இந்த இடம் வந்து என்ன இருக்கும், அதான் வந்து அப்போ இது வந்து ஹோலாக பார்க்கும்போது நமக்கு 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஈட்டா ஒமேகா டி ஈக்குவல் டு 90 - 60 ஈக்குவல் டு 30 அப்படின்னு வருது. அப்போ ஜை ஈக்குவல் டு ஜை எம் சைன் ஒமேகா டி. அப்போ 88 இன்ட்டு சைன் 30. சைன் 30 வேல்யூ வந்து நமக்கு 1/2 தெரியும், இது கேன்சல் ஆகி 44 வரும். அப்போ சை ஈக்குவல் டு 44 வோல்ட் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்.